Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா EIA அதாவது Environmental Impact Assessment. இத பத்தி தான் இப்போ இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா பேசிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. EIAனா என்ன? EIA is a formal process used to predict the environmental consequences whether it is negative or positive for the plant. அதாவது நம்ம இப்போ ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தையோ நம்ம கண்ட்ரில இம்ப்ளான்ட் பண்ண போறோம் அப்படினா அது வந்து EIA சர்டிபிகேட் வாங்கிடணும். எதுக்காக அப்படினா இந்த கம்பெனியை நீங்க இங்க ஆரம்பிச்சா இந்த கம்பெனி இந்த இடத்துல ஒருவேளை வேஸ்ட் டம்ப் பண்றாங்க அப்படின்னா இந்த அளவு வரைக்கும் வேஸ்ட் இந்த நிலத்துல டம்ப் பண்ணலாம், ரிசோர்சஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரிசோர்சஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு கொடுக்கறதுக்கும் அந்த பிளானிங்க இம்ப்ளான் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த EIA முதல் முதல்ல கொண்டு வரப்பட்டுச்சு. உலக அளவில் இந்த EIA முதல்ல எங்க கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா UK அதாவது யுனைடெட் கிங்டம்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே EIA முதல்ல ஒரு சின்ன பகுதியாக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. எதுக்காகனா என்விரான்மெண்ட்டை பற்றியும் ஒரு அவேர்னஸ் எல்லாரும் பகுதியிலையும் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. இதை கண்டினியூ பண்ணி 1970s USA ல NEPA அதாவது நேஷனல் என்விரான்மெண்டல் பாலிசி ஆக்டுக்கு கீழே EIA-வை UK-ல இருந்த அதே சிமிலாரிட்டிஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய கண்ட்ரியோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி IAIA அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளான் பண்ணாங்க. ஏதா அது அந்த IAIA என்னன்னா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இதுவும் வந்துட்டு என்விரான்மெண்டல் சோர்சஸை பாதுகாக்கிறதுக்காக USA-ல உருவாக்கப்பட்டது தான். EIA இதோடைய ஃபேசஸ் அதாவது இதோட நடைமுறை என்ன அப்படின்னா மொத்தம் 4 ஃபேசஸ், ஸ்கிரீனிங், ஸ்கோப்பிங், எவாலுவேட்டிங், மிட்டிகேட்டிங். ஸ்கிரீனிங் அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு கம்பெனியை வந்துட்டு நான் புதுசாக தொடங்க போகிறேன் அப்படின்னா நம்ம பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிச்சு அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம EIA-க்கு முன்னாடி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு நம்ம ப்ராஜெக்டில் லிங்க் ஆகுதோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட நம்ம இதுக்கான ஸ்பெசிஃபிக் பர்மிஷன் வாங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு கோலா கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அந்த மாதிரினா வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் எனக்கு தேவைப்படுது, அதுக்கான ஒரு நிலம் எனக்கு தேவைப்படுது, அதுக்கப்புறம் நான் இந்த கெமிக்கல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா நான் சர்ட்டைனா அந்த வாட்டர் போர்ட் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். ஸோ அதுக்கு அது தான் அந்த வாட்டர் போர்டோட பர்மிஷனோட தான் வந்துட்டு என்னால் EIA-க்கு அப்ளைவே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கடுத்து ஸ்கோப்பிங், இந்த சர்ட்டைன் இண்டஸ்ட்ரியோ இல்லை கார்பரேட்டையோ நம்ம இங்கே இம்ப்ளான் பண்ணுறோம் அப்படின்னா இது மூலயமா நாட்டுடைய எக்கனாமிக் எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் என்விரான்மெண்டல் ரிசோர்சஸ் இதனால எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்டைன் வேல்யூ வச்சிருப்பாங்க. அந்த வேல்யூவோட அதிக அளவில் இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க அனுமதி தரமாட்டாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க சர்டைன் எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு ஒப்பீனியன் கேட்பாங்க. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி அப்படின்னா அவங்க அந்த வாட்டர் போர்டில் இருக்கிறவங்களையோ இல்லை இந்த ஹைட்ரோகிராஃபி அந்த மாதிரி படித்த பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒப்பீனியன் கேட்பாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வச்சு தான் நமக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எவாலுவேட்டிங், எவாலுவேட்டிங்னா ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்று எக்கனாமிக்கலாக எவாலுவேட் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் ஃபேக்டை எவாலுவேட் பண்ணுவாங்க. எக்கனாமிக்கலாக என்ன எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி இங்கே இருந்துட்டு இருக்கோம். முன்னாடியே சொன்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி பல கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஆல்ரெடி நடைமுறையில் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்மளோட எவாலுவேட் பண்ணுவாங்க. அவங்க 1 லிட்டர் தண்ணியை வச்சுட்டு இவ்வளோ முதலீடாக எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட அவுட்புட்டில் ஒரு 11 ரூபாய் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தை நம்ம அதுக்கு எவ்வளோ ஈக்குவலாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களோட அந்த 11 ரூபாவோ இல்லை அதை தாண்டி ஒரு 13 ரூபா அப்படின்ற ரேட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குவாங்க. ஒருவேளை அதை விட கம்மியான லெவலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீஎசன் கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம அந்த ப்ராஜெக்டை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம அந்த அவுட்புட் வேல்யூவை கொண்டு வரதுக்காக என்ன வேல்யூ அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதே மாதிரி தான், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அதாவது வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இதனால் பாதிப்படையிறது, இப்போ நம்ம வந்து சில கெமிக்கல்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கெமிக்கல்ஸோட அளவை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ஒருவேளை வேற எதனா ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, இந்த கெமிக்கலுக்கு பதிலாக வேற ஒரு மூலப்பொருளை யூஸ் பண்ணால் நம்ம வெளியிடுற கெமிக்கலுடைய அளவோ இல்லை தன்மையோ வந்துட்டு குறையுமா, அதோட பாதிப்பு குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து மிட்டிகேட்டிங், மிட்டிகேட்டிங் தான் வந்துட்டு இந்த 4 ப்ராசஸோடைய மூலதனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 4 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை உங்க ப்ராஜெக்ட்ல நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸோ
இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த மிட்டிகேட்டிங் வச்சு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸா பாப்பாங்க. இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவான சோர்ஸோ இல்ல இந்த நிலத்துல பண்றதுக்கு பதிலாக வேற ஒரு நிலத்துல வேற ஒரு இடத்துல இதை பண்ணா நமக்கு வந்து பாதிப்புகள் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ இல்ல இது எந்த இடத்துல பண்ணாலும் பாதிப்பு அதிகமா தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்றதுக்கும் இல்ல ரீஅசைன் பண்றத பத்தியோ யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு அபிஷியல் இஏஏட ஒரு சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இஎஸ் இருந்தா மட்டும்தான் இதுக்கு அடுத்து ஃபர்தரா நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். இந்த இஎஸ்ல என்னெல்லாம் குறிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியுடைய பாலிசிஸ், அதுக்கப்புறமா லீகல் ப்ரொபோசல் ப்ராஜெக்ட், அதாவது நம்ம சப்மிட் பண்ண ஒரிஜினல் பிளானுடைய காப்பி, அதுக்கப்புறம் சிக்னிபிகண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட், இதால எந்தெந்த இடத்துல என்விரான்மெண்டல் பாதிப்புகள் எந்தெந்த அளவுல இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, எந்தெந்த வழியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அந்த மிட்டிகேட்டிங் சொன்ன மாதிரி இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அதுதான் இவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்னு அங்க ஏதாவது ஒரு செலக்ஷனுக்கோ இல்ல வெரிஃபிகேஷனுக்கோ வராங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட ஆல்டர்னேட்டிவ் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சர்டிபிகேட்டை வச்சுதான் கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் மிட்டிகேஷன் ஆக்ஷன், இது வந்து அந்த மிட்டிகேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கானது. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ரெஃபரன்சஸ், முன்னாடி சொன்ன மாதிரி எவாலுவேட் பண்ணிருப்பாங்க பாருங்க, சில கம்பெனியை வச்சு அதோடைய ரெஃபரன்சஸும் எந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸை கேட்டாங்க அப்படின்றதும் இதுல இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கம்பெனியோட போட்டோகிராஃப்ஸ், அப்புறம் கன்சல்டிங் டீம், அதாவது போர்ட் மெம்பர்ஸ் குறிக்கிற மாதிரி இருக்கும் இது. இஏஏவை 1978 எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அதுக்கு சில எதிர்ப்புகள் இருந்ததுனால அப்படியே அது தடுபட்டு போச்சு. அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 பேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஒரு சின்ன பார்ட்டா தான் வந்துட்டு 1994 இதை லீகலைஸ்டா நம்ம இந்தியாவில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 2004 வரைக்குமே வந்துட்டு இஏஏடைய நடைமுறை வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 1994 இதை எப்படி லீகலைஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 1980s நடந்த போபால் ட்ராஜடி, அதாவது உலக அளவில் பேசப்பட்ட ஒரு கேஸ் லீக், இது வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்ட்ஸ் அனலைஸ் பண்ணாம ஒரு இண்டஸ்ட்ரியை நடைமுறைக்கு கொண்டு வந்ததுனால தான் இது நடந்துச்சு அப்படின்றது கருத்தை முன் வச்சுதான் 1994 இஏஏவை லீகலைஸா கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நல்லாவே செயல்பட்டு இருந்த இஏஏக்கு கீழே இந்தியன் மினிஸ்ட்ரி என்ன எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இஏஏ முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுனாலோ இல்லை ஒரு போர்ட் ஹார்பர் அந்த மாதிரி அந்த தொடர்ந்து ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுனாலோ இல்லை பீச்சஸை டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இஏஏ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இஏல சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். இஏஏ எதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட்ரி, இதுக்கு கீழே தான் இஏஏ செயல்பட்டு இருந்துச்சு. இப்போத்தியோட என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட்ரி மினிஸ்டர் யாரு அப்படின்னா பிரகாஷ் ஜவடேகர். இப்படி பல வருடங்கள் வந்துட்டு இஏஏ நல்ல முறையில செயல்பட்டு இருந்தாலும் இப்ப ஏன் அந்த இஏஏவை வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வித்ட்ரா பண்ண சொல்ல வேண்டியது இஏஏல இஏஏ 2020 டிராஃப்ட், அதாவது இப்போ இஏஏவை அப்டேட் பண்ணி சில கருத்துக்களோட 2020 டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக வந்துருக்காங்க. இது எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த கொரோனா சிச்சுவேஷனால மொத்த உலக அளவுலுமே வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸோட எக்கனாமிக் சிச்சுவேஷனுமே வந்துட்டு டவுனா இருக்கு. இதை எப்படி சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம உள்ள வரும். நிறைய இந்த நேரத்துல அப்படி எல்லா கம்பெனிஸும் நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விலக்குகள் செஞ்சாதான் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அவங்க கம்பெனிஸை கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் வந்துட்டு யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஒன்னு அந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸோ இல்ல அதை பேஸ் பண்ணி இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும், வேற எந்த சோசியல் ஆக்டிவிஸ்டும் கேள்வி கேட்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல இந்த இஏஏ 20 டிராஃப்ட் இருக்கிறதுனால மட்டுமே நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஆபத்தானது, அதனாலதான் வந்துட்டு இதை வித்ட்ரா பண்ண சொல்றாங்க. ஸோ வித்ட்ரா இஏஏ 2020. தேங்க்யூ.